ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, பாத எரிச்சல் அப்படிங்கிறது, பாதத்தில் வலி இருக்கிறது, பாதத்தில் ஒரு மதமதப்பு இருக்கிறது, பாதம் வந்து அடிக்கடி மரத்து போன மாதிரி இருக்கிறது, காலை வந்து டக்குன்னு தூக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த கணுக்கால் அளவுலேருந்து அப்படியே கீழே இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து சாதாரணமாக சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ அவங்களும் இதை நான் சொல்கிறத செய்யலாம். அப்படி இல்லாமல் சாதாரணமாக நிறையா உட்காந்தே இருக்கிறவங்க, மடித்து காலை மடித்து உட்காந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா, பாடகர் போல இருக்கிறவங்க, அல்லது வேறு போய் ஏதாவது கேட்குறாங்க, சொற்பொழியெல்லாம் கேட்கும்போது கீழே உட்காந்து கேட்பாங்க, அல்லது பூஜை பண்ணுவாங்க அப்படி கீழே உட்காந்து பண்ணுவாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நிறையா வரும், அடிக்கடி இந்த மாதிரி ஆகும். அப்படிலாம் இருந்ததுன்னா இப்போ எப்பேற்பட்டவங்களுக்குமே இந்த நான் சொன்ன இந்த கால் மதமதப்பு, எரிச்சல், அந்த மரத்து போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இப்போ நான் சொல்ல போகிறத செய்யலாம். அப்படி செய்யும் போதே உங்களுக்கு அன்றைக்கே இப்போ உங்களுக்கு இன்றைக்கி இருக்குன்னா இன்றைக்கி செஞ்சிங்கன்னா உடனே சரியாயிடும். அப்படி உங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா அடிக்கடி இதை செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே ஆகிடும். ஏன்னா காலில் இருக்கிற நரம்பு, ரத்த ஓட்டம் போகிற எல்லா இடமும் சரியாயிடும். அப்படி சரியாகும் போது ரத்த ஓட்டம் ஒழுங்காக போக ஆரம்பிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எந்த பாதிப்புமே இருக்காது. அதனால தான் இதை நீங்கள் செய்யணும்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ணணும்னா, பெரிய டப்பில் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ரெடி பண்ணணும். நிறைய, அதாவது ஒரு 6-7 லிட்டர் அளவுக்கு கூட தண்ணி எடுக்கலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரி தண்ணியை நல்லா அந்த டப்பில் ஊற்றினா அதில் உங்கள் கால் பாதம் வந்து கணுக்கால் வரைக்கும் அமுங்கணும், அந்த அளவுக்கு தண்ணி எடுக்கணும். அதை நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில், டப்பில் வச்சு நீங்கள் கொதிக்க விட முடியாது அடுப்பில், அதனால் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாலேயே இப்போ என்ன பண்ணணுன்னா, பாவக்காய், அது மிதி பாவக்காய் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்கல, அது விலையும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய பாவக்காய் எடுத்துக்கலாம். பெரிய பாவக்காய் வாங்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. விதையெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. அதை வந்து சுத்தம் மட்டும் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த முள்ளு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் தடவி சுரண்டி வழவழன்னெலாம் பண்ண வேண்டாம். அப்படியே அந்த முள்ளோட, முள்ளு முள்ளாக இருக்கிற அந்த தோலோடையே அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த கொதி வரத்துக்கு முன்னாலேயே அந்த தண்ணியில் இதை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது ஒரு அதாவது ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு, இன்னும் கேட்டால் கைப்பிடி அளவுன்னு கூட வச்சுக்கலாம், அப்படி அந்த அளவுக்கு கல் உப்பு அதில் போட்டுடுங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் போட்டுடுங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லாவே ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நிதானமான சூட்டில் வச்சு, அதாவது கொதிக்க வரும்போது நீங்கள் நிதானமான சூட்டில் வச்சுருங்க. அப்படி நிதானமான சூட்டில் வச்சுட்டு அதை கொதிக்க விட்டுகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்படியே கொதிச்சு 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 அந்த பாவக்காயில் இருக்கிற அந்த அத்தனை கசப்பு தன்மையும் அந்த தண்ணியில் போயிடும். அப்படி தண்ணியில் போகும்போது உப்பும் கரைஞ்சி போகும், கூடவே மஞ்சளும் கரைஞ்சிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே அந்த கலரே மாறி இருக்கும். தண்ணியில் ஒரு மாதிரி கசப்பு வாசனையும் அந்த அதுலேருந்து வர அந்த புகையில் வரும் நமக்கு, அந்த நீராவியில் அப்படி அந்த கசப்பு வாசனையும் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அதை ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு நல்லாவே கொதிக்க வச்சுருங்க. அதுக்கு பிறகு கொதித்து சூடாகவே இருக்கட்டும், அதுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அந்த சாறு பூரா அதில் இறங்கட்டும், அதனால தான் அப்படி மூடி வைங்கன்னு சொல்கிறேன். அப்படி மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து டப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பொறுக்கிற சூடு, அதை விடவே கொஞ்சம் அதிக சூடும் இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த நீங்கள் ஸ்டூலில் உட்காந்து டப்பை கீழே வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியில் உங்கள் கால் வந்து பொறுக்கிற சூட்டுக்கும் கொஞ்சம் மேலே வச்சுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த காலை டிப் பண்ணு, ஒரு காலை முதல்ல டிப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பொறுத்துக்க முடியும்னா இன்னொன்று ஒரு காலையும் வைங்க. ரெண்டு காலையும் வச்சு வச்சு வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் வைக்கிறதுக்கும் 2 பிளேட் இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுன்ட்டு அதில் வச்சுட்டு திருப்பி திருப்பி அதில் அந்த சூடு பொறு ஆறுற வரைக்குமே நீங்கள் திருப்பி திருப்பி அதை காலை எடுக்கிறதும் வைக்கிறதும் எடுக்கிறதும் வைக்கிறதும் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து அதில் ஊற வைக்க முடியும்னா காலை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. பொறுமையாக கொஞ்சம் உங்களால் சூடு பொறுக்க முடியும்னா, ஆனால் மாமி சொன்னாலேன்னு சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க காலில் கொண்டு போய் காலை வச்சு காலெல்லாம் கொப்பளமாக்கிடறாதீங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. உங்களுக்கு பொறுக்கிற சூட்டில் பொறுமையாக அதை காத்துக்க முடியும்னா அந்த மாதிரி வச்சு வச்சுடுங்க. அந்த சூடை தான் பயன்படுத்த சொல்கிறேன். அந்த மாதிரி எடுத்து ஆறுற வரைக்கும், அந்த தண்ணி ஆறுற வரைக்குமே, ஏன்னா நம்ம காலை வச்சு வச்சு எடுக்கும்போது தண்ணி ஆறிடும். அந்த மாதிரி அதை செஞ்ச பிறகு நல்லா அந்த தண்ணி சுத்தமாக ஆறி போயிடுச்சுன்னா அது வேண்டாம்,
அதை தூக்கி கொட்டினாலும் சரி, அல்லது நமக்கு செடி எல்லாம் வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல கூட அந்த பக்கமாக விட்டுக்கலாம். ஆனால் இது கொதிக்க வச்ச தண்ணிங்கிறதுனால சின்ன செடி பக்கம்லாம் ஊற்றிடுறாங்க, செடியெலாம் வாடிடும். அப்படிலாம் இல்லாமல் அந்த ஓடுற தண்ணி இருக்கு பாருங்கள், அந்த பக்கத்தில் விட்டுருக்காங்க. இது இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு காலை தொடச்சிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் போட்டு கலக்கிட்டு அந்த தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதை காலில் கணுக்கால் வரைக்கும் தடவிக்கோங்க. அவ்வளோதாங்க, இது எவ்வளோ ஈஸி பாருங்களேன். இப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த காலில் இருக்கிற மதமதப்பு, எரிச்சல், ஒரு மாதிரி வலிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளோ அழகாக நல்லா மது மது மதுன்னு ஆகிடும். கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.